அடுத்தது 20வது பாசுரம். இது தேராளும் வாளரக்கன் என்கிற பாசுரம். இந்த தாயார் பாசுரமாக இருக்கக்கூடிய 10 பாசுரங்களிலே கடைசி பாசுரம் இது. இதோடைய முன்னுரையை முதலிலே அனுபவிக்கலாம். பொறுவற்றாள் என்று ஊர்த்தடை விட்டால் அறுப்பது கிடா விடுவதாய் கொண்டு ஆழிமுளையாய் செல்லுமா போலே. இவளும் தாய்க்காவல் விட்டவாறே அவனுடைய சர்வ ரக்ஷகத்துவத்தை வாய்விட்டு பேசி காலக்ஷேபம் பண்ணான் என்றாள். இப்போ ஒரு விஷயத்தை எடுத்து காண்கிறார். முந்தின பாசுரத்திலே பொறுவற்றாள் என்று தாயார் சொல்லிவிட்டாள், இவளை இனிமேல் என்னாலே கட்டுப்படுத்த முடியாது, அந்த நிலையெல்லாம் கடந்து விட்டாள் என்று அவள் சொன்னாள். இது எதை போல என்றால், இப்போ ஒரு வயல்வெளி இருக்கு, அதுக்கு யாரோ 4 பேர் காவல் காத்துட்டு இருக்கா. அந்த காவல் காத்துட்டு இருக்கிற வரைக்கும் அது பத்திரமாக இருக்கும். இப்ப அந்த காவல் காப்பதிலிருந்து அவர்கள் விலகி விட்டார்கள் என்றால் அந்த வயல்ல நடக்கக்கூடிய விஷயங்களை யாராலும் தடுக்க முடியாது. யார் வேணா வந்து அதை அறுத்துட்டு போகலாம், யார் வேணா அதை வந்து அறுவடை செய்து விடலாம். அதே போல இந்த இடத்துல தாயார் இவளை பார்த்து கொண்டிருந்தவரை இவளாலே வாய்விட்டு பேச முடியாமல் இருந்தது. அதையே நினைத்து அதிலே ஈடுபட்டு இருக்க முடியாமல் இருந்தது. இப்பொழுது தாயாரும் கைவிடவே இவள் நன்றாக எம்பெருமானுடைய சர்வ ரக்ஷகத்துவத்தை நன்றாக வாய்விட்டு பேசி அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறாள். இப்படி இருக்கக்கூடிய நிலையை பார்த்து தாயார் சொல்லுகிறாள், இவளை மகாபாகியவதி என்று சொல்வதை தவிர வேறு ஏதாவது இவளுக்கு உவமை ஒப்புமை நாம் சொல்ல முடியுமா? முடியாது என்று தாயார் சொல்லுகிறாள். இப்படி ஒரு நிலையை அடைந்தாளே இவள், இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இவள் பெற்றாளே என்றுதான் நான் சொல்ல முடியும் என்று சொல்லுகிறாள். மகிஷிக்கு உதவினபடியையும் பேரனுக்கு உதவினபடியையும், அதாவது இந்த இடத்துல எம்பெருமானுடைய வீர சரித்திரங்கள்லாம் காட்டுகிறார் ஆழ்வார். அது யார் யாருக்கு என்னென்ன ரக்ஷகம் செய்திருக்கிறார் எம்பெருமான் என்ற விஷயத்தை காட்டுகிறார். மகிஷிக்கு என்றால் பிராட்டிக்கு, முதல்ல பிராட்டிக்கு உதவினபடியை முதலிலேயும், பேரனுக்கு உதவினபடியையும், பேரன்னா அனிருத் ஆழ்வான், அவனுக்கு உதவி பண்ணுவதற்காக பானாசுர வதத்தை செய்தார் அதையும், ரக்ஷக அபேட்சை உடையாரை ரட்சித்தபடியும், இந்த பூமியை ரட்சித்தபடியையும், அதற்கு மேலே அதுவும் இல்லாதாரை தன் கிருப்பையாலே ரட்சித்தபடியையும். பிரடயத்துக்கு அப்புறம் சிருஷ்டி பண்றான் எம்பெருமான். அப்போ யாருமே கேட்காமல் அவனே தான் சிருஷ்டி பண்ணுகிறான். அந்த விஷயத்தையும், தன் பக்கம் விமுக்கராயிருப்பாரும் அகப்பட தூளிதானம் பண்ணினபடியையும், அதாவது எம்பெருமான் திருவுலகானந்த காலத்திலே எல்லாருடைய தலையிலும் தன்னுடைய திருவடிகளை வைத்தான். இப்படி எம்பெருமான் பண்ணின பல சேஷ்டித்தங்கள், ரக்ஷண சேஷ்டித்தங்கள், இதையெல்லாம் வாய்விட்டு நன்றாக பேசுகிறாள். அது பேசுவதாலே என்ன என்றால், இப்படி எல்லாரையும் ரட்சிக்கிறாய், என்னை ஏன் ரட்சிக்க மாட்டேன் என்கிறாய் என்று கேட்பதாக இந்த பாசுரம். இது தாயார் பாசுரத்திலே கடைசி பாசுரம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் எடுத்து காட்டுகிறார் இந்த முன்னுரையிலே. முதற்பத்திலே தாமான தன்மையிலே நின்று திருக்கோவலூரை அனுபவிக்க பாரித்து, தாம் இருந்தவிடம் திருக்கோவலூராக பெறாமையாலே வந்த ஆற்றாமையாலே கூப்பிட்ட விடத்திலும் அவன் வந்து முகம் காட்ட காணாமையாலே, அதாவது திருக்கோவலூர் விஷயமாக எம்பெருமானை அந்த எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தான் இருந்தவிடமே திருக்கோவலூராக ஆகவில்லை என்று மிகவும் வருந்தினாள். எம்பெருமானும் வந்து முகம் காட்டவில்லை, அதனாலே மந்திரத்தாய் மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்றும் வாழுதியால் வாழலாம் என்று தாம் காலக்ஷேபார்த்தமாக அனுபவிக்க இழிந்து அது கிட்டாமையால் வந்த ஆற்றாமையிலே சாதன புத்தி பண்ணி முகம் காட்டாது ஒழிந்தானோ என்று சங்கித்து, அதாவது அந்த இடத்துல மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்றும் வாழ்தியல் என்று அந்த இடத்துலயே நாம பார்த்தோம். இவள் எம்பெருமானை ஒரு சாதனமாக, எம்பெருமானை அடைவதற்கு இதையெல்லாம் ஒரு சாதனமாக கொண்டிருக்கிறாளா என்று நினைத்து அதனாலே எம்பெருமான் வராமல் இருக்கிறானா, எம்பெருமான் எப்பொழுது வந்து முகம் காட்டுவான் என்றால் அவனையே எல்லாமாக பற்றினால் உடனே வந்து முகம் காட்டுவான். நான் வேறு ஒரு சாதனத்தை பற்றி உன்னை அடைகிறேன், நான் கர்மயோகத்தை பண்ணுகிறேன், ஞான யோகத்தை பண்ணுகிறேன், பக்தி யோகத்தை பண்ணுகிறேன் என்று சொன்னால் எம்பெருமான் அப்பொழுது தான் வந்து முகம் காட்ட மாட்டான். நீ அந்த காரியத்தை செய்து எப்பொழுது என்னை வந்தடைகிறாயோ அப்பொழுது அடைந்து கொள் என்று சொல்லுவான். அப்படி அந்த இடத்திலே எம்பெருமானுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நீ ஒருவேளை சாதனமாக இதையெல்லாம் செய்கிறாயா என்று எம்பெருமான் சந்தேகப்படுவதாக கொண்டு அந்த இடத்திலே பொன்னானா என்கிற பாட்டிலே ஈஸ்வரனுடைய
புத்திக்கு சமாதானம் பண்ணினார். ஈஸ்வரனுடைய சந்தேகத்தை அந்த இடத்திலே போக்கினார் ஆழ்வார். இந்த இடத்திலே வினவு வந்தவர்கள் இவளுடைய ஆற்றாமையிலே சாதன புத்தி பண்ண, இவள் இப்படி துடிக்கிறாளே எம்பெருமானை அடைவதற்காக, இந்த துடிப்பே ஒரு சாதனமா, இந்த துடிப்பை கொண்டு எம்பெருமானை அடைந்து விடலாம் என்று நினைக்கிறாளா என்று சந்தேகப்பட தாயார் நிலையிலே நின்று அவர்களுடைய ஹிருதயத்தை சமாதானம் பண்ணி தலை காட்டுகிறார். அதாவது இந்த இடத்துல தாயாருடைய நிலையிலே இருந்து அங்கே கேட்க வந்தவர்களுக்கு என்ன சந்தேகம் ஏற்படுகிறது, இவள் இந்த ஆற்றாமையை இந்த துடிப்பை கொண்டு எம்பெருமானை அடையலாம் என்று நினைக்கிறாளா, அதை ஒரு உபாயமாக வைத்திருக்கிறாளா என்று கேட்க, அதை தன்னுடைய தாயார் நிலையிலே இருந்து இல்லை, இவளுக்கு இந்த துடிப்பு என்பது சாதனமாக ஒரு உபாயமாக இல்லை, அந்த துடிப்பு அவளுக்கு இந்த உலகிலே இருக்கும் காலம் வரை அவளுடைய காலக்ஷேபத்துக்கு எம்பெருமானுடைய பகவத் குணங்கள் பகவத் சேஷ்டிதங்கள் இவையெல்லாம் தான் அவளுக்கு காலக்ஷேபமாக இருக்கிறது. காலக்ஷேபம் என்றால் பொழுதுபோக்கு. அவளுக்கு எது பொழுதுபோக்கு, எம்பெருமான் நினைத்து பாடுவது, எம்பெருமானுடைய குணங்களை பாடுவது, அவனுடைய சேஷ்டிதங்களை சொல்லி அனுபவிப்பது, இதுதான் அவளுக்கு பொழுதுபோக்கே தவிர அதையெல்லாம் கொண்டு அவனை உபாயமாக கொண்டு அவனை அடைவதற்கு அவள் முயலவில்லை என்று அந்த விஷயத்தை நிரூபிப்பதற்காக இந்த பத்து பாசங்களிலே தாயார் நிலையிலே இருந்து அதை எடுத்து காட்டியுள்ளார் என்று இந்த முன்னுரையிலே காட்டியிருக்கார். பாசுரத்தை அனுசந்திக்கலாம். தேராளும் வாழரக்கன் செல்வம் மாள தென்னிலங்கை முன்மலங்க செந்தி ஒழுகி போராளன் ஆயிர வாணன் மாள பொறுகடலை அரண் கடந்து புக்குமிக்கு புக்குமிக்க பாராளன் பாரிடந்து பாறை உண்டு பாருமிழ்ந்து பாரளந்து பாறையாண்ட பேராளன் பேரோதும் பெண்ணை மண்மேல் பெருந்தவத்தல் என்றெல்லால் பேசலாமே. பதவுரை முன்பொரு நாள். தேராளும் வாழரக்கன் தேர் வீரனும் வாழ்படை வல்லனுமான ராவணனுடைய செல்வம் மாள செல்வம் அனைத்தும் அழியவும் தென்னிலங்கை மலங்க அவனது தென் இலங்காபுரி கலங்கவும் செந்தி ஒல்கி சிவந்த நெருப்பாலே கொளுத்தி அதற்கு மேலே போராளன் போர் புரியும் தன்மையனாய் ஆயிரம் தோல் ஆயிரம் தோள்களை உடையனான வாணன் வானாசுரன் மாள தோல்வியடம் தோல்வி அடையும்படி செய்தற்கு பொறுகடல் அரணை கடந்து அலையெறிகின்ற கடலாகிற கோட்டையை கடந்து புக்கு வானபுரத்திலே புகுந்து மிக்க வீரலட்சுமி மிகப்பெற்றவனும் பாராளன் பூமிக்கு நிர்வாகனும் பாரிடந்து வராகாவதாரத்திலே பூமியை குத்தி எடுத்தும் பாறை உண்டு பிரளயத்திலே பூமியை திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தும் பாருமிழ்ந்து அப்பூமியை பிறகு வெளிப்படுத்தியும் பார் அளந்து திரிவிக்ரமாவதாரத்திலே அப்பூமியை அளந்தும் ஆக இப்படியெல்லாம் பாறை ஆண்ட இவ்வுலகத்தை ரட்சித்து அருளினவனான பேராளன் பெருமை பொருந்திய எம்பெருமானுடைய பேர் திருநாமங்களை ஓதும் இடைவிடாமல் சொல்லுகிற பெண்ணை இப்பெண் பிள்ளையை மண்மேல் இந்நில உலகத்திலே பெருந்தவத்தல் என்றெல்லாம் பேசலாமே பெரும் பாக்கியம் உடையவள் என்று சொல்லலாமே ஒழிய வேறு சொல்ல போகுமோ. இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ரக்ஷண சேஷ்டிதங்களை எல்லாம் காட்டக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை இப்படி பாடிக்கொண்டே இருக்கிறாளே, இவளை இந்த உலகத்திலேயே பெரும் பாக்கியத்தை உடையவள் என்று சொல்லலாமே தவிர வேறு என்ன சொல்ல முடியும் என்று இந்த பாசுரத்துக்கு பதவுரை வியாக்கியானத்தை பார்க்கலாம். தேராளும் வாழரக்கன், அதாவது இப்போ இவனுடைய வைபவம் சொல்லுகிறது எம்பெருமான். முதல்ல யாருடைய வைபவம் சொல்றாருன்னா ராமனுடைய வைபவம் சொல்றார். அப்பதானே அப்படிப்பட்ட ராவணனை அனாயாசமாக அழித்தான் என்றால் அப்ப எம்பெருமானுடைய பெருமை எப்படிப்பட்டதாக இருக்கும், அவனுடைய சக்தி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று தெரிவதற்காக அந்த ராவணன் எப்படிப்பட்டவன் என்று முதலில் விளக்குகிறார். தேராளும் என்றால் தேர்களை ஆளக்கூடியவன், அதாவது இத்தனை தேர்களை ஆளக்கூடியவன். இப்ப தசரதன் என்றால் பத்து தேர்களை ஒரே சமயத்திலே நடத்தக்கூடியவன் என்று அர்த்தம். அப்படியெல்லாம் இங்கே இவனை சொல்லல. அப்படின்னா இந்த ராவணன் எத்தனையோ தேர்களை கூட ஒரே சமயத்திலே நடத்தக்கூடியவனாக அவ்வளவு பெருமை பெற்றவனாக இருக்கிறான். இது சதுரங்க பலத்துக்கும் உபலட்சணம். அதாவது நான்கு விதமான படைகளை கொண்டவர்களாக அந்த காலத்தில் ராஜாக்கள் இருந்தார்கள். தேர்ப்படை, குதிரைப்படை, யானைப்படை, காலால் படை என்று அந்த எல்லாவற்றுக்கும் இது வந்து ஒரு உதாரணமாக இருக்கிறது. இந்த இடத்துல தேரை மட்டும்தான் சொல்லியிருக்கா,
மற்ற விஷயங்கள்லாம் சொல்லல, ஆனா அது எல்லாத்தையும் சொல்லதாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல அதிரத்தர் மகாரத்தர் என்றெல்லாம் சொல்லுவது தேராகையாலே, இந்த ஒருவனுடைய சக்தியை எப்படி விளக்குவார்கள், அவனுடைய வீரத்தை எப்படி விளக்குவார்கள் என்றால் அவன் அதிரத்தன், அவன் மகாரத்தன் என்று சொல்லுவார்கள். அப்படி இந்த தேரை கொண்டுதான் ஒருத்தனுடைய வீரத்தை காட்டுவதாலே, இந்த இடத்துல தேரை சொன்னதாலே மற்ற எல்லா படைகளும் அவனுக்கு இருக்கு என்று அர்த்தம். வாளரக்கன் என்றால் நன்றாக தனியாக எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய பலத்தை உடையவன். இந்த சத்துரங்க சேனையெல்லாம் இருக்கே இவனுக்கு என்றால் அதெல்லாம் வெறும் அழகுக்கு, இவன் வந்து அந்த எந்த சேனையுமே இல்லாமல் தன்னுடைய வாளை கொண்டே ஜெயிக்கக்கூடியவன், இந்திரன் முதலிய தேவர்களை எல்லாம் புறமுதுகிட்டு ஓடச் செய்தவன் தன்னுடைய வாளை கொண்டு, அப்படிப்பட்ட வீரத்தை கொண்டவன். அரக்கன் செல்வம், வாளரக்கன் செல்வம் மாளர் என்று இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அரக்கன் செல்வம், அரக்கன் செல்வம்னா இந்த ராட்சசனான ராவனுடைய செல்வம். அது எப்படிப்பட்டது, திருவடி மதித்த ஐஸ்வர்யமே ராவனுடைய ஐஸ்வர்யம். அந்த திருவடி முதல் முதல்ல லங்கைக்கு போகிறார், அந்த சமயத்திலே அங்க இருக்கக்கூடிய மாட மாளிகைகள், பெரிய பெரிய கட்டடங்கள், அங்க இருக்கக்கூடிய ரத்னங்கள், இதெல்லாம் பார்த்து எல்லாம் பரம விரக்தனான திருவடியே ஒரு நிமிஷம் பிரமித்து போய்விட்டான், இப்படி ஒரு ஐஸ்வர்யமா, நானே பார்த்ததில்லையே என்று பிரமித்து போக அளவுக்கு அவனுடைய ஐஸ்வர்யம் இருந்திருக்கு, அவனுடைய சுத்தி இருந்திருக்கிறது என்று காட்டுகிறார். அப்படிப்பட்டவன் மால, அவன் நசித்து போகும்படிக்கு தென்னிலங்கை. தென்னிலங்கை என்றால் இந்த இடத்துல தென் இலங்கை என்றால் தென்னுக்கு அழகு என்ற அர்த்தம், பொதுவா தென்னு என்றால் தெற்கு பக்கம் என்று ஒரு அர்த்தம், ஆனா இந்த இடத்துல அழகு என்று தான் காட்டியிருக்கார். இந்த அரணுக்கு என்ன அலங்கு அழகு என்ன அழகு என்னவென்றால் அது உள்ளே புக முடியாமல் இருப்பதுதான் அழகு, அதான் கட்டளைப்பட்டதாக இருக்கிறது இந்த லங்கா தேசம். அதிலே வந்து வெளியில கடல் இருக்கிறது, அதற்கு மேலே நாடு இருக்கிறது, அதற்கு மேலே மலை இருக்கிறது, அதற்கு மேலே மதில் இருக்கிறது என்று பல பல நிலைகளை அதற்கு காவலாக கொண்டிருக்கக்கூடியது. அந்த இடத்துல என்ன சொல்ற, சூழ் பெண் பெண்டாட்டிக்கும் எதிர்களை ஜெயிக்கலாம்படி இருக்கை, அந்த ஊரை வந்து ஒண்ணுமே தெரியாத ஒரு விதவா ஸ்திரீ, விதவை பெண் ஆண்டால் கூட அந்த ஊரை அவள் நன்றாக நடத்தி போய் யாரை வேணா ஜெயித்து விடலாம், அப்படிப்பட்ட பாதுகாவல் இருக்கக்கூடிய ஊராக இருக்கிறது என்று காட்டுகிறார். முன்மலங்க, முன்மலங்க என்றால் எல்லோரும் முதலிலே எல்லாரையும் அழித்து அவனுடைய பந்துக்கள், அவனுடைய அடியாள்கள், அவனுடைய சேனையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் அழித்து அவனை மிகவும் மனதால் துன்பப்படுத்தி அதற்கு பிறகு அவனை கலங்க செய்து அடித்தான் எம்பெருமான். செந்தியொழ்கி, அதாவது நெருப்பை கொளுத்தி, அதாவது நெருப்பை கொளுத்தி என்றால் இந்த இடத்துல ரெண்டு விதமா காண்பிக்கிறார். ஒன்னு திருவடியை கொண்டு அந்த லங்கையை எரித்தார், அது ஒரு விஷயம். இன்னொன்று தானே தன்னுடைய சரங்களை அடித்து அந்த லங்கா நகரம் முழுவதும் எரியும்படி செய்தார் என்று ரெண்டு விதமான அர்த்தம். இப்ப திருவடியை கொண்டு அழித்தான் என்றால் அப்பயும் இந்த இடத்துல தானே அழித்தார் போல சொல்லியிருக்கிறது என்று கேட்டுக்கொண்டு அதற்கும் ஒரு விளக்கம் சொல்றார். கையில ஒரு சக்கரம் இருக்கிறது, அந்த சக்கரத்தை கொண்டு எம்பெருமான் ஒருத்தனை கொன்றான் என்றால் சக்கரம் கொன்றது என்றால் சொல்லுவார்கள், திருவாளி கொன்றது என்று சொல்வதில்லையே, எம்பெருமான் கொன்றான் என்று தானே சொல்கிறோம். அதே போல எம்பெருமானுடைய ஒரு உறுப்பாக இருந்து திருவடி அந்த இடத்தை எரித்ததினாலே எம்பெருமான் எரித்தான் என்று அப்படியும் சொல்லலாம் என்று அந்த இடத்தை காட்டுகிறார். அதற்கு மேலே பான சரித்திரம், போராளன், அதாவது போராளன் என்றால் போரையே தனக்கு சுபாவமாக கொண்டவன், அவனுக்கு 1000 தோள்கள் இந்த பானாசுரனுக்கு, அதற்கு ஏற்றார் போல அவனுக்கு எதிரி கிடைக்கவில்லை, அதனால் ருத்ரண்டத்தில் போயிட்டு அவன் ருத்ரண்டத்தில்தான் சரணடைந்திருந்தான். அப்படிப்பட்ட இந்த ருத்ரண்டத்தில் போயிட்டு நான் இவ்வளவு தோள்களை எல்லாம் வைத்திருக்கிறேனே, எனக்கு நன்றான ஒரு எதிரியை காட்டி கொடு, நான் அப்பதான் சண்டை போட முடியும் என்று பிரார்த்தித்தான். அதற்கு என்ன காரணம் என்றால் இந்த தோள் தான், 1000 தோள், அவனிடத்திலே இவ்வளவு தோள் இருந்ததுனாலே அவன்
மிகுந்த மிடுப்புடன் இருந்தான். அவன் அப்படிப்பட்ட அந்த போராளனை எம்பெருமான் அழித்தான். அவன் யாரு? இந்த வாணன். அந்த போராளன் யார் என்றால் வாணன், பானாசுரன் என்று சொல்லக்கூடியவன். அவனுடைய பெண் தான் உஷை. அந்த உஷை அனிருத்தனை, அதாவது பெருமாளுடைய கர்ணனுடைய பேரனை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்து விடுகிறாள். வந்து இருவரும் சேர்ந்து அந்த அந்தப்புறத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம்தான் பானாசுரனுக்கு இந்த விஷயம் தெரிந்து அவனை அனிருத்தனை சிறைப்பிடித்து விடுகிறான். அந்த சமயத்திலேதான் பெருமாள் இங்கே வந்து அவனை அழிக்க வருகிறான். மால அவன் அந்த பானாசுரன் அழியும்படிக்கு என்று இங்கே காட்டுகிறார். ஓ, இந்த இடத்துல ஒன்னு கேட்டுக்கிறார், பானாசுரனை அழிக்கவில்லையே பெருமாள். கண்ணன் வந்து அவனிடத்தில் அந்த 1000 தோள்களிலே 998 தோள்களை மட்டும் வெட்டி 2 கைகள் மட்டும் இருக்கும்படிக்கு அவன் செய்து விடுகிறான். அப்படி இருப்பதனாலே ஏன் இந்த இடத்துல ஆழ்வார் மால என்று போட்டிருக்கிறார் என்று கேட்டுக்கொண்டு, மால என்றால் ஒரு வீரனுக்கு எது பெருமை? அவனுடைய வீரம்தான் பெருமை. அந்த வீரத்துக்கு அடையாளமாகத்தான் பானாசுரனுக்கு 1000 தோள்கள் இருந்தன. அதையே வந்து இவன் அழித்து விட்டான். அந்த அசுரனுடைய அந்த வீரனுடைய வீரத்தை அழிப்பது அவனே அழிப்பது போல. ஒரு வீரனுக்கு எப்படி தோன்றும் என்றால், தன்னுடைய வீரம் போய்விட்டது என்றால் தானே இறந்து விட்டதாகத்தான் தோன்றும். அப்படி எம்பெருமான் இந்த பானாசுரன் மாடும்படிக்கு அவனுடைய பெருமை அழியும்படிக்கு அழித்தான். இவள், அதாவது இந்த இடத்துல ரொம்ப அழகா ஒன்று போட்டுட்டா, வீரவாசி அறியுமவள் ஆகையாலே பின்பிருந்த இருப்பு பிணம் என்று நினைத்திருக்கிறாள். பரகால நாயகி என்ன நினைக்கிறாளாம், இவனுடைய வீரம் போன பின்பு இவன் இருப்பது வெறும் ஒரு செத்த பிணத்தை போலத்தான் இருக்கிறான். அப்படி இருப்பதனாலே இந்த இடத்துல மாலை என்பது பொருந்தும். எம்பெருமான் அவனையே கொன்றான் என்று கூட சொல்லலாம். ஏன்னா அவன் இருப்பதும் நடைப்பிணம் போலத்தான் இருக்கிறான். அவனுடைய வீரம் எல்லாம் அழிந்து வெறும்னே தோற்ற பின்பு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறான் என்பதனாலும் மாலை என்று சொல்கிறாள் என்று காட்டுகிறார். பொறுகடலை அரண் கடந்து புக்கு. இந்த இடத்துல அந்த வானபுரத்துக்கு எப்படி எம்பெருமான் போனான் என்று காட்டுகிறார். எதிரிகளுக்கு துஷ்பிராபமாம்படியான திரைக்கலர்ச்சியை உடைத்தான கடலாகிற அரணை கடந்து வானபுரத்திலே சென்று புக்கு. அந்த வானபுரத்தை சுற்றி ஒரு கடல் இருந்திருக்கிறது. அந்த கடல் நிறைய அலைகளுடன் எதிரிகள் உள்ளே புகுந்து வெளியே வராதபடிக்கு இருக்கிறது. அந்த அரணை கடந்து எம்பெருமான் உள்ளே சென்றான். மிக்க மிக்க என்றால் வீரஸ்ரீயாலே மிக்கவன், விஜயமும் வீரஸ்ரீயும் மிக்கபடி. அதாவது எம்பெருமான் இந்த இடத்துல மிக்க என்றால் எம்பெருமானுக்கு வீரஸ்ரீ அதிகமாக இருக்கிறது, விஜயமும் அதிகமாக இருக்கிறது. இந்த இடத்துல எம்பெருமான் என்ன செய்தான் என்றால் எல்லோரையும் அழித்தான், எல்லோரையும் விரட்டினான். அந்த பானாசுரனுக்கு உதவியாக ருத்ரனும் அவனுடைய பரிவாரங்கள் அனைவரும் வந்தார்கள் யுத்தத்துக்கு. எம்பெருமானை எதிர்த்து வந்தார்கள். இப்படி ஒவ்வொருவராக அவனை எதிர்த்து வர வர இவனுடைய வீரஸ்ரீ அதிகமாக அதிகமாக போய்கொண்டே இருந்ததான். முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ ரக்ஷகனுக்கு எப்பொழுது அந்த வளர்ச்சியாவது ஏற்படும்? நிறைய ரட்சிப்பதற்கு நிறைய இருந்தால் அந்த வளர்ச்சி ஏற்படும். அதே போல ஒரு வீரனுக்கு எப்பொழுது பெருமை அதிகமாகும், பெருமை மிக்கும் என்றால் எதிரிகள் நிறைய வர வர அவனுடைய வீரம் நன்றாக தெரிய வரும் என்று இவனுடைய வீரஸ்ரீ நன்றாக பனைத்தது, எம்பெருமானுடைய வீரஸ்ரீ நன்றாக பனைத்தது என்று இங்கே காட்டுகிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் பாராளன், பூபாரமான பாணனை அழிய செய்கையாலே பூமிக்கு நிர்வாககன் ஆனவன். அந்த பூமிக்கே பாரமாக பானாசுரன் இருந்தான். அவனை அழித்ததனாலே அவன் பாராளன் என்று இங்கே காட்டுகிறார். அந்த பாறை ஆண்டவன், அந்த பாருக்கு நிர்வாகமாக இருக்கக்கூடியவன் என்று காட்டுகிறார். பாரிடந்து என்று இனிமேல் எம்பெருமான் அந்த பூமிக்காக செய்த பல செயல்களை எடுத்து காட்டுகிறார். தன்னிலை குலையாமல் நிற்கச் செய்தே வந்த ஆபத்தை போக்கிவிட்ட அளவன் இருக்கே. எம்பெருமான் பூமிக்கு எப்படி முதலிலே உதவி செய்தான் என்றால், அந்த பூமி பாரத்தை போக்கினான். அந்த பூமி நிலையாக இருந்தது, ஆனால் பாரம் அதிகமாக இருந்தது. அப்பொழுது அந்த பாரத்தை போக்கி அந்த பூமியை ரட்சித்தான். அதற்கு மேலே பாறை இடந்தான். எப்படி இடந்தான்? அவள் பாதாளத்திலே போய் சேர்ந்தாள்.
அந்த அண்ட கடகத்திலே போய் ஒட்டி கொண்டாள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது வந்த ஆபத்திலிருந்து எம்பெருமான் அப்பொழுதும் ரட்சித்தான். அந்த இந்த இடத்தை எப்படி ரட்சித்தான் என்றால், தன்னுடைய சங்கல்பத்தாலே ரட்சிக்காமல் சூரிய போக்கியமான வடிவை அழிய மாறி ததனரூபமான வடிவை கொண்டு இந்த பிரளயத்திலே வீழ்ந்த பூமியை தூக்கினான். தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே பூமி ரட்சிக்கப்படட்டும் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டிருக்கும். ஆனால் பூமி என்பது பூமி பிராட்டிக்கு பிரகாரமாக இருக்கக்கூடியது. அந்த பூமி பிராட்டி அபிமானித்திருக்கக்கூடிய ஒரு இடம், அது தன்னுடைய மகிழ்ச்சிக்கு பிடித்த இடம் என்பதனாலே அந்த பூமி கீழே சேற்றிலே அழுந்தியதினாலே தானும் அந்த சேற்றிலே அழியக்கூடிய ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டான். தன்னுடைய பெருமையெல்லாம் குறைத்து கொண்டு ஒரு வராக அவதாரத்தை எடுத்து அந்த பூமியை தூக்கினான். கீழே பிராட்டியை ரட்சித்தபடி சொன்னது, அதாவது பெரிய பிராட்டியை ரட்சித்தபடி கீழே சொன்னது. இங்கே இப்ப இந்த ரெண்டு சரித்திரத்தினாலே பூமி பிராட்டியை ரட்சித்தபடியை சொன்னது. அடுத்தது பாறை உண்டு. பாறை உண்டு என்றால் பாறை உண்டான் எம்பெருமான் எப்பொழுது உண்டான்? பூமியை பிரளயங்குள்ள வந்த சமயத்திலே, அதாவது பிரளய காலத்திலே, அந்த பிரளயமானது பூமியை கொள்ளாமல் தான் அதை எடுத்து தன்னுடைய வயிற்றிலே வைத்துக் கொண்டு ரட்சித்தான். அதுக்கு மேலே பார் உமிழ்ந்து அந்த பிரளயம் முடிந்து விட்டது. இப்போ சிருஷ்டி காலம் என்று ஒரு காலம் வரப்போகிறது. இது சுழற்சி தான், பிரளயம், அதுக்கு மேலே சிருஷ்டி, அதுக்கு மேலே ஸ்திதி, அதுக்கப்புறம் பிரளயம், அதுக்கு மேலே சிருஷ்டி என்று இப்படி மாறி மாறி வரும். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த வயிற்றுக்குள்ளே இருந்த ஆத்மாக்கள் எல்லோரும் தங்களுடைய நினைவை இழந்து அச்சேதனம் போல இருந்தார்கள். அவர்கள் பிரார்த்திக்காத அளவு அந்த காலத்திலேயும் தன்னுடைய கிருபையினாலே இவர்கள் எத்தனை காலம் எப்படி தன்னுடைய வயிற்றிலேயே இருந்து ஒரு செயலும் செய்ய முடியாமல் இருப்பார்கள். அவர்களுக்கு செயல் செய்வதற்கு உடம்பு தேவை, அந்த உடம்பை கொடுப்பதற்கு நாம் சிருஷ்டியை செய்யலாம் என்று தானே தன்னுடைய கருணை மனதாலே இந்த சிருஷ்டியை செய்தான். அதற்கு மேலே பார் அளந்து. பார் அளந்து என்றால் ஒவ்வொன்றும் எம்பெருமானுடைய உபகாரங்களிலே உயர்த்தியை சொல்லிட்டே போறது, அவனுடைய கருணை எப்படி அதிகமாகிறது என்ற விஷயத்தை காட்டுகிறது. இந்த இடத்திலே அவர்கள் பிரார்த்திக்கவில்லை ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கவில்லை, இவனே ரட்சித்தான் அந்த பாறை உமிழ்ந்த போது. ஆனால் பாறை அளந்த போது என்ன ஆயிற்று என்றால் எல்லோரும் தங்களுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். எம்பெருமான் அந்த சமயத்திலே தன்னுடைய திருவடிகளை கொண்டு எல்லோருடைய தலையிலும் தடவினான். அது இன்னும் உயர்ந்தது. அவர்கள் விரும்பாத போது தானே கொண்டு போய் தன்னுடைய திருவடிகளை அவர்கள் தலையிலே வைத்து அவர்களுக்கு நன்மையை செய்தான். இப்படி எம்பெருமான் ஒவ்வொரு செயலிலும் தன்னுடைய கருணையை வெளிப்படுத்தினான், தான் ரட்சித்தான் எல்லாரையும். பாறை ஆண்ட இந்த படிகளாலே பூமியை ரட்சித்தவன். உண்டு உமிழ்ந்து அளந்து இடந்து என்று வெறுமனே சொல்லாமல் ஒவ்வொரு இடத்திலும் பார் உமிழ்ந்து, பார் அளந்து, பார் இடந்து என்று ஒவ்வொரு இடத்திலும் பார் பார் என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், ஆழ்வாருக்கு அந்த சரித்திரங்களிலே எம்பெருமான் எப்படி பூமியை ரட்சித்தான் என்று மிகவும் ஒரு ஆசை இருப்பதனாலே, அதை சொல்ல அவளுக்கு பிடித்திருப்பதனாலே பரகாலனாகி இப்படி பார் பார் உமிழ்ந்து, பார் இழந்து, பார் அளந்து, பார் இடந்து என்று ஒவ்வொரு இடத்திலும் பார் பார் என்று சொல்லுகிறாள், அந்த பூமியை சொல்லுகிறாள். பேராளன் இப்படி ரட்சிக்கைக்கு ஹேதுவான குணச்சேஷ்டிதங்களுக்கு வாசகமான திருநாமங்களுக்கு தொகை இல்லாதவன். பேராளன் என்றால் பல பெயர்களை உடையவன். அந்த பெயர்கள் எதை சொல்லுகின்றன? எம்பெருமானுடைய திருநாமம் ஒவ்வொன்றும் அவனுடைய குணங்களையோ சேஷ்டிதங்களையோ சொல்லுகின்றன. இப்பொழுது கேசவன் என்றால் அதற்கு பல அர்த்தங்கள், கேசி ஹந்தா, அழகான கேசத்தை உடையவன் என்று ஒரு அர்த்தம் இருக்கு. அதே போல கோவிந்தன் என்றால் பூமியை ரட்சிப்பவன், பூமிக்கு மிகவும் பிரியமானவன், பசுக்களுக்கு மிகவும் பிரியமானவன் என்று இப்படி ஒவ்வொரு பேருக்கும் ஒரு குணமோ ஒரு சேஷ்டிதமோ விஷயமாக இருக்கிறது. அப்படி பல திருநாமங்களை கொண்டவன், அப்படிப்பட்ட பேரோதும் பெண்ணை, இப்படி கணக்கில்லாத திருநாமங்களை இடைவிடாமல் பேசவல்ல இவளை. இவள் காலக்ஷேபார்த்தமாக பகவத்குண சேஷ்டங்களைத்தனையும் அவகாகித்து அனுபவிக்க வல்ல இவளை. தன்னுடைய பொழுதை போக்குவது எம்பெருமான் விஷயமாக மட்டுமே, பகவத்குணங்களையும் பகவத் சேஷ்டிதங்களையும் நன்றாக உள்ளே மூழ்கி அனுபவித்து
இருக்கக்கூடிய இவளை மண்மேல் பேரோதும் பேர மண்மேல் பேராளன் பேரோதும் பெண்ணை மண்மேல் பெருந்தவத்தல் என்றெல்லாம் பேசலாமே. அவளை எப்படி பேச முடியும் என்றால் பெருந்தவத்தல், பெரிய தவத்தை உடையவள் என்றுதான் நாம் சொல்ல முடியுமே தவிர வேற என்ன சொல்ல முடியும் என்று கேட்கிறாள். நித்திய சூரியல் திரளில் நின்றும் திரிகதில் பட்டு போந்தாள் என்னும் அதொழிய வேறு பேச போகுமோ? அதாவது இவளை பற்றி என்ன சொல்லலாம், நித்திய சூரியல் கூட்டத்திலிருந்து விலகி வந்து இருக்கக்கூடிய ஒருவள் என்று நாம் சொல்லலாமே தவிர வேற என்ன சொல்ல முடியும், அதிலிருந்து தனியாக தனித்துவமாக இருக்கக்கூடியவள் என்று நாம் சொல்லலாம், அதை தவிர வேற என்ன சொல்ல முடியும் என்று கேட்கிறாள். பூமியிலே இருக்கச் செய்தே நித்திய சூரியல் பரிமாற்றத்தை உடையவள் என்று அல்லது பேச போமோ? இந்த பூமியிலே இருக்கும் பொழுதே நித்திய சூரியல் எம்பெருமானுடன் எப்படி பரிமாற்றங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, எம்பெருமானை எப்படியெல்லாம் அனுபவிக்கிறார்களோ, அதே அனுபவத்தை அவள் இந்த பூமியிலே வைத்தே அனுபவிக்கிறாள் என்று நாம் சொல்லலாமா? அதை தவிர வேற ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார். பெருந்தவத்தர், பெருந்தவத்தர்னு யாரு பொதுவாக சொல்வார்கள் என்றால் பரமபதத்திலே இருக்கக்கூடியவர்களை பெருந்தவத்தர். தவம் என்றால் நமக்கு எது தவம்? எம்பெருமான் தான் தவம், அவன் தான் நமக்கு எல்லாமாக இருக்கிறான். அந்த பெரிய தவமான எம்பெருமானே உடையவர்கள் இந்த நித்திய சூரிகள், அதனாலே அவர்களை பெருந்தவத்தர் என்று சொல்லுகிறார்கள். அந்த நித்திய சூரிகள் பரிமாற்றத்திலே சாதன புத்தி பண்ணினால் அன்றோ இவளுடைய ஆற்றாமையிலே நமக்கு சாதன புத்தி பண்ணலாவது. அதாவது தாயார் இப்பொழுது அந்த கேட்க வந்தவர்களிடத்திலே சொல்லுகிறாள், நீங்கள் இவள் இப்படியெல்லாம் ஆற்றாமை கொண்டிருக்கிறாளே, துன்பம் கொண்டிருக்கிறாளே, துடிக்கிறாளே, இதை கொண்டு எம்பெருமானை அடைய நினைக்கலாம் என்று அவள் நினைத்திருக்கவில்லை. அவளுக்கு இது எதுவுமே உபாயம் இல்லை, எம்பெருமான் ஒருவன் தான் அவளுக்கு உபாயம். இதை நாம் எப்பொழுது உபாயமாக நினைக்கலாம் என்றால் நித்திய சூரிகள் எம்பெருமானை எம்பெருமானத்திலே இருக்கக்கூடிய அந்த பரிமாற்றங்கள் அதை நாம் ஒரு சாதனமாக கருதினால் இவள் செய்வதையும் சாதனமாக கருதலாம். நித்திய சூரிகளுக்கு சாதனமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா ஏற்கனவே அவர்கள் எம்பெருமானை அடைந்து இருக்கக்கூடியவர்கள். அதனாலே எப்படி அது பொருத்தமாக இல்லையோ அதே போல இவள் இதை கொண்டு எம்பெருமான், இந்த துடிப்பை கொண்டு எம்பெருமானை அடைகிறாள் என்று நினைக்கலாம். அப்படி நினைக்க முடியாது, ஏனெனில் அதுவும் அவளுக்கு பொருந்தாது என்று சொல்லிட்டு ஒரு விஷயம் எடுத்து காண்பிக்கிறார். சாதன புத்தியாக ஒரு உபாயமாக திருணச்சேதத்துக்கு கூட பிராப்தி இல்லை நமக்கு. இந்த எம்பெருமானத்தை சரணடைந்தவர்களுக்கு எம்பெருமானை அடைவதற்கு ஒரு புல்லை நறுக்குவதற்கு கூட பொழுதில்லை, அது வந்து அவகாசம் இல்லை, நமக்கு பிராப்தி இல்லை. அதாவது பிராப்தி இல்லைன்னா அது பொருந்தாது நம்முடைய சொரூபத்துக்கு. எம்பெருமானை அடைவதற்கு நாம ஒரு சின்ன முயற்சி கூட நாம பண்ணக்கூடாது, அவன் தான் நம்மை வந்து அடைய வேண்டும். அதே காலக்ஷேபார்த்தமாக எழுந்தால் எதை வேண்டுமானாலும் செல்லலாம், செய்யலாம். எம்பெருமானை அனுபவிப்பதற்கு என்று நாம் இருந்தோம் என்றால் அதை நம்ம பொழுதுபோக்காக நாம் இருக்கும் காலம் வரைக்கும் எம்பெருமானுக்கு ஏதாவது தொண்டு செய்து கொண்டு ஏதாவது ஒரு அனுபவத்தை செய்து கொண்டு இருக்கலாம் என்றால் அப்பொழுது எவ்வளவு வேண்டுமானாலும் பண்ணலாம், அதிலே அளவே கிடையாது. எப்படி அவனை உபாயமாக பட்டுவதிலே ஒரு புல்லை நறுக்குவதற்கு கூட நமக்கு அதிகாரம் இல்லையோ, அதே போல அவனை அனுபவிப்பதிலே ஒரு குறையும் இல்லை, அவனை எப்படி வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம் என்று காட்டுகிறார். மண்மேல் பிறந்தவத்தல், அவளை நித்திய சூரிகளிலே வேறாக நாம் நினைக்க முடியுமோ? முடியாது. இந்த உலகத்திலேயே இருந்து நித்திய சூரிகள் போல பெருமை பெற்றவள் இவள், விண்ணுளாரிலும் சீரியர் என்று திருவிருத்தத்திலே நம்மாழ்வார் காட்டினார். இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பரமபதத்திலே இருக்கக்கூடிய நித்திய சூரிகளை விட உயர்ந்தவர்கள் என்று காட்டுகிறார். அதே போல இந்த இடத்துல பரகாலநாயகியை சொல்லும் பொழுது நித்திய சூரிகளை விட இவள் உயர்ந்தவள் என்று சொல்லி இந்த தாய் பாசுரமான 10 பாசுரங்கள் இதோட முடிந்தன. அதற்கு மேலே 21 பாசுரத்திலிருந்து பரகாலநாயகி தலைமகள் பாசுரமாக அனுபவிக்கிறாள், அதை நாம் அடுத்த முறை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம், திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெரியவாச்சன் பிள்ளை திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org.